Peppers Entertainment Television. Turn on the heat. ஹரஹரம பார்வதி வஜயே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜாய் ஸ்ரீ குருமகராதீகி ஜாய் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. சீர்காழியிலே சிவபாத ஹிருதயரும் பகவதியாரும் தன்னடம் இன்றி பொது நடத்திற்காக இறைவனை பார்த்து அவனிடத்திலே வேண்டியதை பார்த்தோம். இறைவனிடத்திலே அவர்கள் செய்த பிரார்த்தனை தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த பாரத தேசத்திலே மீண்டும் சிவசம்பந்தமான சைவம் தழைத்து ஓங்க வேண்டும் என்பதற்காக. இது பொது நலம். தன்னலம் இன்றி பொது நலத்தோடு யார் வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அருளுவான் என்பதை இது காட்டுகின்றது. இதேபோல்தான் ஸ்ரீமத் ராமாயணத்திலே தசரதன் தனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்கவில்லை, இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஒரு மகன் வேண்டும் என்று பொது நடத்ததோடு கேட்டதினாலே இறைவனே ராமனாக வந்து அவதாரம் செய்தார் என்று பேசுவர். அதுபோல இங்கே தன்னலம் இன்றி பொதுநல பிரார்த்தனைக்காக இறைவனே, அதுவும் இறைவனுடைய தூதனே, மிக உயர்ந்த தேவனே இங்கே சம்பந்தராக வந்து தோன்றுகிறார். சம்பந்த பெருமானை பற்றி சொல்லும் பொழுது முருகனுடைய திரு அவதாரம் திருஞான சம்பந்தன் என்று சொல்வது உண்டு. இதை சேக்கையார் சுவாமிகள் சொல்லவில்லை, அருணகிரிநாத பெருமான் திருஞான சம்பந்தருடைய செயல்பாடுகளை எல்லாம் முருகன் மேலே ஏற்றி கூறுகிறார். முருகனுடைய சக்தி அமைந்த குழந்தை ஞான சம்பந்தன் என்பதாக நாம் கொள்ளலாம். இதற்கு காரணம் அவருடைய பெற்றோர் கொண்ட பொது நல கோட்பாடு. சுயநலம் என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் குடிகொண்டிருக்கும் பே. அந்த சுயநலத்தை உன் இதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்று. நீ சுயநலத்தை அகற்ற அகற்ற அங்கே இறைவன் உள்ளே இதயத்திலே வந்து புகுவான். சுயநலம் முழுதும் அகன்று விட்டால் அங்கே இறைவன் முழுவதுமாக உன் இதயத்திலே குடியிருப்பான் என்று சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். அந்த நிலையை இங்கே நாம் காண்கின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்ன, அனுபவம் என்ன, பாடம் என்ன என்றால், நாமும் சுயநடத்தை விடுத்து பொது நடத்திலே ஈடுபட்டால் இறைவனுடைய அருள் நிச்சயமாக சுலபமாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான். அப்படிப்பட்ட சம்பந்தர் வளர்ந்து வருகிறார். சம்பந்தருக்கு 3 ஆண்டுகள் நிறைவுறுகின்றன. 4வது ஆண்டு தொடக்கம். அவர் அவதாரம் பண்ணினது சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் என்று சொன்னேன். அவருடைய பிறந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் உடைய சித்திரை மாதம். நமது சம்பிரதாயத்திலே நட்சத்திர பிரகாரத்தில்தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். அந்த பிறந்த நாளில் வழிபாடுகளை நாம் நிகழ்த்துகின்றோம். நாம் அவர் பிறந்த தேதியை இன்று பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய நம்முடைய சம்பிரதாயத்திலே அந்த பிறந்த மாதத்திலே வருகின்ற நட்சத்திரம் சூரியோதயத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய காலம்தான். அந்த முறையிலே 4வது ஆண்டு தொடக்கத்திலே ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. இதை சேக்கிழார் சுவாமிகள் அனுபவிக்கிறார்.
தேவார திருத்தலங்கள் என்று நாம் பார்த்து வந்தோமே, அந்த தேவாரம் இப்பொழுதுதான் தோன்ற இருக்கின்றது. தேவாரங்களை பாடியவர்கள் மூவர், அவரோடு சேர்ந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகரையும் சேர்த்து நால்வராக சைவ சமய குரவராக நாம் அனுபவிக்கிறோம். என்னுடைய பின்புறத்தில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றவர்கள் அந்த நான்கு சைவ சமய ஆச்சாரியர்கள். அவர்களுடைய வரிசையைத்தான், இப்பொழுது செய்தியைத்தான், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றைத்தான் நாம் அனுபவிக்கின்றோம். இந்த முறையிலே அந்த குழந்தை அன்று தந்தையாரிடம் மிகவும் அன்போடு பழகி கொண்டு இருக்கும் பொழுது தந்தையார் திருக்கோவிலுக்கு குளிப்பதற்காக செல்கிறார். குழந்தையும் நானும் வருவேன் என்று அடம் பிடிக்கிறது. தந்தையார் சரி வா என்று கூப்பிட்டு கொண்டு குழந்தையை அழைத்து கொண்டு சீர்காழியிலே திருக்கோவிலுக்குள் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு அழைத்து செல்கின்றார். இவர் குழந்தையை, 3 வயது நிரம்பிய குழந்தையை கரையிலே அமர்த்தி வைத்துவிட்டு, நான் தண்ணீரில் இறங்கி மூழ்கி குடித்து ஸ்நானம் செய்து வருகிறேன் என்பதாக சொல்கிறார். குடித்தல் என்றாலே தலைக்கு நீர் விட்டு கொண்டு முழுமையாக ஸ்நானம் செய்வதைத்தான் குடித்தல் என்று சொல்கிறோம். இன்று பலரும் தலைக்கு நீர் விட்டு குடிப்பதே இல்லை, ஏதோ ஒரு சில நாட்கள் குளிக்கின்றார்கள். நம்முடைய நாடு வெப்பம் பொருந்திய நாடு. அந்த வெப்பத்தின் தாக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தினசரி தலைமூழ்கி ஸ்நானம் செய்ய வேண்டும், குடிக்க வேண்டும் என்பதாக வைத்திருக்கிறார்கள். குழந்தையை கரையிலே அமர்த்திவிட்டு தண்ணீருக்குள்ளே இறங்குகிறார். படித்துறையிலே நிற்கிறார். நின்று தண்ணீரில் மூழ்கி அகமர்ஷண மந்திரம் என்ற மந்திரத்தை அவர் ஜபிக்கிறார். ஒரு மந்திரத்தை வீட்டிட ஜபிப்பதற்கும் கோவிலிட ஜபிப்பதற்கும் இதுபோன்ற தண்ணீரில மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுது மூச்சை அடக்கி ஜபிப்பதற்கும் கிரகண காலங்களில ஜபிப்பதற்கும் பலன்கள் மிக மிக அதிகமாக, ஒன்றை ஒன்று அதிகமாக பலன்கள் கிடைக்கும் என்று நமது சம்பிரதாயம் பேசுகிறது. தண்ணீருக்குடே தந்தையார் மூழ்கினார். குழந்தை தந்தையாரை காண முடியவில்லை, வருத்தப்படுகிறது. உடனே குழந்தை விற்கிறது. அந்த குழந்தை தந்தையை காணும் என்று அழும்பொழுது திருத்தோணி சிகரம் பாட்டு அம்மே அப்பா என்று பொறுமே அழுது அருளினார். தந்தையார் மூழ்கினது தண்ணீருக்குள் கீழே, ஆனா குழந்தை பார்ப்பது மேலே இருக்கக்கூடிய திருத்தோணி சிகரத்திலே இருக்கக்கூடிய சுதை சிவபெருமானுடைய வடிவத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதாராம். அப்பா அம்மா அப்பா என்று அழவில்லை, அம்மே அப்பா என்று அழுது அருளினார். இவ்வாறு அழுதவுடன் என்ன நடந்தது மேற்கொண்டு அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.